ஃப்ரெண்ட்ஸ் குட் ஆஃப்டர்நூன் மீண்டும் உங்களுடம் நீங்க நம்ம சேனலில் பார்க்க போகிறது முதுமலை அதாவது புலிகள் சரணாலயம் பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம ஊட்டி சம்மர் ட்ரிப்பில் டெய்லி ஒவ்வொரு வீடியோவாக அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம் ஒரு நாள் ஊட்டி ஃபுல்லாக சூ சரவுண்ட் பண்ணிணோம் அது எல்லாமே அப்லோட் பண்ணியாச்சு இப்போ வந்து செகண்ட் டேயில் வந்து பைக்காராக எல்லாமே பார்த்தாச்சு இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து கேரளா பாரில் கர்நாடகா பார்டரில் இருக்கிற முதுமலை அதாவது தெப்பக்காடு புலிகள் சரணாலயம் அங்கே தான் நம்ம வந்திருக்கோம் இது பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப ட்ரையாக இருக்குது அனிமல்ஸ்லாம் பார்க்க முடியாதுங்கிற ஒரு டவுட்லேயே தான் நாங்கள் வரோம் ஆனால் எங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸ் இருக்குது ஸோ நம்ம வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கே ஒரு எக்ஸைட்டமெண்ட்டாக இருக்கும் அதே சமயம் த்ரில்லிங்காகவும் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரோடு தான் பார்த்திங்கன்னா கூடலூர் அதாவது ஊட்டிலேருந்து கூட்லூர் வந்து ட்ராவல் பண்ணி வந்தோம் அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் வர வழியில் தான் எல்லா டூரிஸ்ட் பிளேஸையும் பார்த்துட்டே வந்தோம் இது வந்து கூர்லூர் தாண்டி ஒரு டுவெண்ட்டி டூ கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணிங்கன்னா அந்த ரோடு தான் இது முதுமலை சொல்லுவாங்க முதுமலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென் கிலோமீட்டர்ஸ் ஃபோர்டீன் அவ்வளோதான் இருக்கும் உங்களுக்கு வந்து கர்நாடகா பார்டர் ஸ்டார்ட் ஆகிரும் கூடலூர்லேருந்து பார்த்தீங்கன்னா கேரளா பார்டர் ஸ்டார்ட் ஆயிடும் ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஸ்டேட்டும் ஜாயின் பண்ணுற இடத்துல அந்த முதுமலை இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய அனிமல்ஸ் பார்க்கலாம் பட் வின்டர் சீசனில் வந்தீங்கன்னா நிறைய பார்க்கலாம் பட் இன்றைக்கி டவுட்டு ஆனால் இங்கே லக்கிலி எடுத்த உடனே பார்த்திங்கன்னா உள்ள எண்ட்ரா ஆனது பார்த்திங்கன்னா மான் நிறைய பார்த்தோம் மங்கீஸ் பார்த்தோம் அதே சமயம் யானை பார்க்குமா அப்படின்னு சொல்லி குழந்தைகள்லாம் ஆசைப்பட்டுட்டே வந்தாங்க ஆனால் அது எங்களுக்கு வந்து போக 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 யானை எதுவுமே கண்ணில் மாடலை எல்லாம் ட்ரையாக இருக்குது பார்த்தாலே தெரியும் மான் தான் நிறைய இருக்குது ஸோ மான் இருக்கிற இடத்துல மயில் இருந்துச்சு மான் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அங்கே புளியை பார்க்கலாம் லக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சொல்லி நாங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தோம் இது வரைக்கும் ரெண்டு மூணு நேரம் பேருக்கும் புளி எதுவுமே எங்களுக்கு வந்து பார்க்க முடியல விசிபிள் பண்ண முடியல ஸோ நமக்கு பேட் லக்கு சரி அட்லீஸ்ட் யானையாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மூவ் பண்ணி நாங்கள் வண்டியை ட்ரைவ் பண்ணி போயிட்டே இருந்தோம் இந்த ஃபாரஸ்ட் ரோட்டில் பார்த்தீங்கன்னா வண்டியை ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணி பழகுங்க ஏன்னா ரெண்டு பக்கமே அனிமல்ஸ் ஃபாரஸ்ட்டு டீப் ஃபாரஸ்ட் நீங்கள் டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க அதை எப்போதுமே மறந்துடுறாங்க ரோடு எல்லாமே பெண்டு ஜாஸ்தியாக இருக்கும் ரிலாக்ஸாக ட்ரைவ் பண்ணுங்கள் யார் கூடயும் காம்படிஷன் வேண்டாம் ஓவர் டேக்கிங் எதுவுமே பண்ணாதீங்க தான் நீங்கள் மெதுவாக போகும்போது தான் உங்களுக்கு வந்து அனிமல்ஸ் நிறைய பார்க்குறக்கு ஒரு சான்சஸ் இருக்குது சேஃபாகவும் நீங்கள் டிராவல் பண்ணுறதுக்கு ஒரு வசதியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும் மான் எல்லாமே ரோட் பக்கத்துலேயே நம்ம ஊர்லலாம் பார்த்துருப்பீங்க ஆடு மாறு மாதிரி இந்த மான் வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து பக்கத்துலேயே நீங்கள் பார்க்கலாம் அதே சமயம் ரோட்டில் போகிற அனிமல்ஸ் எல்லாமே வெயிட் பண்ணுவாங்க உங்களுக்கு எதாவது ஃபீட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு அதை ஃபீட் பண்ணாங்க அது ரொம்ப ரொம்ப தப்பு அதேமாதிரி வண்டியை ஓட்டும் கீழே இறங்காதிங்க எப்போதுமே முதுமலை ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் வண்டிக்குள்ளே டோர் நல்லா லாக் பண்ணிட்டு டிராவல் பண்ணுங்கள் அதுதான் உங்களுக்கும் நல்லது அனிமல்ஸ் இருக்குது பக்கத்தில் போய் ஷூட் பண்ணலாம் வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே ஐடியா பண்ணாதீங்க இப்போ நாங்கள் பார்த்தீங்க பக்கத்தில் கையை தொடர தூரத்தில் தான் உங்களுக்கு வந்து மானம் இல்லாமல் இருக்குது ஆனால் நமக்கு அதுக்கு தொந்தரவு பண்ணாமல் போகிறது நமக்கும் நல்லது அதுக்கும் நல்லது சரி மான் பார்த்தாச்சு குழந்தைங்கள்லாம் யானை பார்க்கணுன்னு கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனால் மறுபடியும் மயில் தான் எங்களுக்கு கிடச்சிது சரி யானை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மூவ் பண்ணி போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யானை வந்து கொஞ்சம் உள்ள தள்ளி இருக்குதுன்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த இடத்துக்கு நம்ம டிராவல் பண்ணி போய்ட்டுருக்கோம் போகிற வழியிலலாம் பார்த்தீங்கன்னா தேன்கூடு நிறைய இருக்குது சூப்பர் சூப்பராக இருக்கு லொக்கேஷன் இதே நீங்கள் வின்டரில் வந்தீங்கன்னா இந்த லொக்கேஷன் பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ரீனியாக இருக்கும் இப்போ ட்ரையாக இருக்குது சம்மர்னால ட்ரையாக இருக்குது ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அந்த பாருங்கள் ஒரு யானை நமக்கு தெரிஞ்சுது இது வந்து கேம்ப்பு பக்கத்தில் உள்ள யானை இதோடய கேம்போட யானை தான் அதாவது அங்கே ஒரு ரிவர் இருக்குது மாயார்னு சொல்லுவாங்க அந்த மாயார் ரிவருக்கு வந்து யானை தண்ணி பிடிக்க வரும் கேம்போட யானை தான் அதெல்லாம் தாண்டி வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மங்கி நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க பிளாக் ஃபேஸ் மங்கி அதாவது ஃபேஸ் மட்டும் பிளாக்காக இருக்கும் மற்றபடி நார்மலாக இருக்கும் இதெல்லாம் கேம்ப் யானை தான் ஸோ இதெல்லாம் ரெகுலராக நீங்கள் எப்போ வந்தாலுமே பார்க்கலாம் யார் வந்தாலும் பார்க்கலாம் சீசன்லாம் வரணும்னு அவசியமே கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தெப்பக்காடு ஃபாரஸ்ட் ட்ரக்கிங் ஆஃபீஸ் இங்கே தான் உங்களுக்கு ட்ரக்கிங் கூப்பிட்டு போவாங்க வேன்லையும் சரி இல்லை ஜீப் சஃபாரி மாதிரி போவாங்க ஒயில்டு சஃபாரி அவங்க இது லீகலாக பண்ணுறது கவர்மெண்ட் ஆத்தரி கவர்மெண்ட்டாக பண்ணுறாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டில் நிறைய ஆஃப் ஆஃப்ரோட்ஸ் ஜீப் சஃபாரி சொல்லுவாங்க ரேட் ஜாஸ்தி கேட்பாங்க இங்கே பார்கேன் பண்ணுங்க பட் அதுவுமே உங்களுக்கு ரிஸ்க் தான் அது இது உங்கள்கிட்ட போனிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லீகலாக பண்ணுறதுனால ஒரு பிரச்சனையும் இருக்காது இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிற ரோடு பார்த்திங்கன்னா தெப்பக்காட்லேருந்து மைசூர் போகிற ரோடு அதாவது கர்நாடகா பார்டர் இங்கேருந்து ஜஸ்ட்டு ஒரு ஃபோர் கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணிங்கன்னா தமிழ்நாடு முடிஞ்சு கர்நாடகா ஸ்டார்ட் ஆயிடும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மான் இந்த மாதிரி தான் நிறைய இருக்குது ஸோ யானை காட்டு யானை எதுவுமே பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசித்துக்கிட்டே ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்கும்போது தான் எங்களுக்கு சர்ப்ரைஸ் அங்கே தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு காட்டு யானை தனியாக நின்றுட்டு இதுக்கு முன்னாடி பார்த்த யானைலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேம்ப் யானை தான் பார்த்துருக்கீங்க கேம்ப் யானை நார்மலாகவே எல்லாருமே பார்க்கலாம் அது வந்து ட்ரெயின் பண்ண யானை ஆனால் தூரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு காட்டு யானை நாங்கள் பார்த்தோம் அது வந்து லக்கியிலே எங்களுக்கு வந்து சூட் பண்ண முடிஞ்சிது சரி இன்னொரு இடம் புதுசாக ட்ரை பண்ணலாம் வேறு எங்கேயா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மசனகுடி லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா மசனகுடின்னு இருக்கும் இது வந்து ஊட்டிக்கு ஷார்ட்கட் ரோடு இங்கே தான் இந்த கல்லாட்டி தேர்ட்டி சிக்ஸ் பெண்ட் ரோடு இருக்குது அந்த ரோட்டில் டிராவல் பண்ணி சிங்காரம் ஒரு இடம் இருக்குது அங்கே போகும்போது தான் பார்த்தீங்கன்னா எலிஃபெண்ட் ஒரு குட்டி யானையோட நிற்கிறாங்க அது கொஞ்சம் ரோட்லேருந்து கொஞ்சம் உள்ளே தள்ளி எங்களால் இறங்க முடியல ஏன்னா குட்டி இருக்கிறனால நமக்கு சேஃப் கிடையாது அதையும் கிராஸ் பண்ணி கொஞ்சம் இன்டீரியராக போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு யானை சடனாக ரோடு கிராஸ் ஆகுது நாங்கள் வந்து மெதுவாக போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு சூப்பராக இருந்துச்சு அந்த யானையும் அவ்வளோ ஒரு அருமையாக ஒரு ஸ்டில் கொடுத்துச்சு நீங்கள பார்த்தாலே தெரியும் அவ்வளோ ஒரு பிரமிப்பாக இருந்துச்சு இவ்வளோ பெரிய காட்டு யானையெல்லாம் இது வரைக்கும் லைஃப்பில் பார்த்ததே கிடையாது சினிமாவில் பார்த்துருப்போம் பட் இது வந்து நமக்கு வந்து ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு ஒரு ஃபைவ் மினிட் ஃபைவ் செகண்ட்ஸ் முன்னாடி போயிருந்தால் அந்த யானையை நாங்கள் மீ சடனாக நேற்று நேரம் மீட் பண்ணியிருப்போம் கொஞ்சம் மெதுவாக போனதுனால எங்களால் வந்து யானைகிட்ட வந்து ஈஸியாக தப்பிக்க முடிஞ்சது இங்கே யானையாக தான் பார்த்தோம் கூட்டமாக எதுவுமே கண்ணில் படலையேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இன்டீரியர் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை கொஞ்சம் ஸ்லோவாக ட்ரை பண்ணி உள்ளே போனாதான்னு தெரிஞ்சுது நமக்கு வந்து உங்கள் ஒரு யானை பிக் ஃபேமிலியே இருக்கிறாங்க சின்னதுலேருந்து பெருசுலேருந்து எல்லா வகையான யானை எலிஃபென்ட்டும் கொடுத்துட்டு மூப்பர்லான்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே பார்த்திங்கன்னா மரத்துக்கிட்ட ஒரு சின்ன கரடி வந்து ஃபன்மணியில் ஆண்டுகிட்டு இருக்கு இது ஒரு சின்ன கிளிப்பிங்ஸ் கிடச்சிது ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா அரவுண்ட் ஃபைவ் தேர்ட்டி கிட் ஸோ இதுக்கு மேலே சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி டேவை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாகிங் கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம் ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் பார்த்தீங்கன்னா கூடலூர் போய் கூடூர்லேருந்து ஊட்டி போகிறோம் ஊட்டியிலேருந்து எங்கள் வீட்டுக்கு போகிறோம் ஸோ மாதிரி பயனுள்ள தகவல் வேணும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னா தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து சேரும் இப்போ அடுத்தடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கண்டினியூவஸாக ஊட்டி ட்ரிப் போயிட்டுருக்கு சம்மர் ட்ரிப்பு ஸோ நீங்களும் ஊட்டிக்கு வாங்க என்ஜாய் பண்ணுங்கள் பாய்